श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। गोदावर्याः प्रवाहो विलसति यदुपार्श्वती योजनैक प्रादुर्भूत्वतमभूत्या निशजनितमहे शिलधिक्षेत्रधाम्नि सर्वजातीय वन्देर्विविधजन पदादागतैः स्तूयमानः। पूर्णब्रह्मै साक्षात् विजयति भुवनम् पावयन साईनाथ। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम अध्यायम 4 समर्थ साई शिरडील अवतरितल ओविகள் 26 லிருந்து 50 வரை கருத்துரை। श्री गणेशनै वणंगुगिन्रेन् अरिवै अलिप्पवळान श्री सरस्वती देवियै वणंगुगिन्रेन् श्री गुरु देवरै वणंगुगिन्रेन् श्री कुल देवदैयै वणंगुगिन्रेन् श्री सीता रामचंद्रनै वणंगुगिन्रेन् सद्गुरु साईनाथ महाराजै वणंगुगिन्रेन्। नाक्कु सर्करैयै सुवैक्कट्टुम् आनाल् विरिवागच् सोल्ल मुडियविल्लै। अदेपोल साईयिनुडैय குணாதிசய மொழிபெயர்ப்பும் எப்படி விவரிப்பது என்று தெரியவில்லை। சர்க்கரையின் இனிப்பை நாவினால் ருசிக்கலாம், சர்க்கரையின் சுவையை அனுபவிக்கலாம், ஆனால் அதை துல்லியமாக விவரிக்க முடியாது। அதேபோல சாயினுடைய லீலைகளையும் குணங்களையும் உண்மையான வடிவத்திலே விவரிக்கும் திறன் என்னிடம் இல்லை। அது சத்குருவினுடைய நினைவுக்கு எப்போது வந்ததும் அப்போது அவரே உத்வேகம் தருவார், பின்னர் விவரிக்க முடியாத விளக்கம் அதை உறவினர்கள் மூலம் தருகின்றார்கள். விவரிக்க இயலாதவற்றை துல்லியமாக விவரிக்க பகவான் சாயினுடைய அருளால் அவரே ஊக்கமளித்து ஞானத்தை தருகின்றார். மேலும் அவரே தனது பக்தனால் விவரிக்கப்பட்ட அவரது குணங்களை விவரிக்கப்படச் செய்கின்றார். இது பண்பான நடத்தை மட்டுமல்ல, இந்த சொல் தொண்டு மட்டுமல்ல, இந்த வார்த்தைகள் உணர்வுபூர்வமானவை, கவனத்திற்காக செய்கின்ற பிரார்த்தனை. இந்த வார்த்தைகள் உணர்வுபூர்வமானவை, கவனத்திற்காக செய்கின்ற பிரார்த்தனை. நான் இதை ஒரு மரியாதைக்காகவோ அல்லது நடைமுறை கண்ணோட்டத்திலே சம்பிரதாயத்திற்காகவோ சொல்லவில்லை. மாறாக இந்த வார்த்தை இதயத்திலிருந்து வரும் உணர்வுகளின் உணர்வு. இதை நான் மனதாரச் சொல்கின்றேன். இதை நோக்கி உங்கள் கவனத்தையும் உங்கள் நோக்கத்தையும் செலுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். கனகாபூர் நரசிங்கவாடி போல, ஹவுதம்பர் அல்லது பிள்ளவாடி போல, அதே போலவே புனித கோதாவரியினுடைய கரை ஸ்ரீ க்ஷேத்திரம் ஷீரடி பிரபலமானது. நரசிங்கவாடி அதாவது நர்சோபாவின் வாடி. கிருஷ்ணா நதிக்கரையிலே சாங்லியிலிருந்து 30-32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ தத்த பிரபுவினுடைய புகழ்பெற்ற இடம். இங்கு டேம்பே சுவாமியினுடைய அரிய படமும் பல கோவில்களும் உள்ளன. கிருஷ்ணா நதிக்கரையின் அழகிய வளாகத்தில் அமைந்துள்ள இந்த யாத்திரை மையம் மிகவும் அழகாகவும் புனிதமாகவும் இருக்கின்றது. பிள்ளவாடி, இது சத்தாரா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். இது தாஸ்காவனிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், கோலாபூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சாங்லியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ தத்தாத்திரேயர் கோயில் உள்ளது. குழுக்கள் 1352 முதல் 1363 வரையிலான காலகட்டத்திலே ஸ்ரீ தத்தாத்திரேயரின் 3வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் இந்த இடத்திலே அவதரித்ததாக குறிப்பிடப்படுகின்றது. கனகாபூர், நரசிங்கவாடி, ஹவுதம்பூர் அல்லது பிள்ளவாடி ஆகிய இடங்கள் அனைத்தும் ஆதிகுரு ஸ்ரீ தத்தாத்திரேய பிரபுவினுடைய கோவில்களை கொண்டிருப்பதைப் போலவே புனித கோதாவரி நதியினுடைய புனித கரையிலே உள்ள ஷீரடியும் ஒரு புகழ்பெற்ற யாத்திரை ஸ்தலமாகும். கோதாவரியினுடைய புனித கரை கோதாவரியினுடைய புனித நீர், கோதாவரியினுடைய குளிர்ந்த காற்று. இது உலக பெருங்கடல் உருவுடைய இருளை அழிக்க வல்லது. கோதாவரி ஆற்றினுடைய புனித கரையும் கோதாவரியினுடைய புனித நீரும் அவ்வாறே கோதாவரி ஆற்றில இருந்து வீசும் மெல்லிய குளிர்ந்த காற்றும் உலக பெருங்கடலின் இருளை அழித்து அறியாமையிலிருந்து விடுவிக்கின்றது.
கோதாவரி இனிய மகத்துவம், உலகம் முழுவதும் பிரபலமானது. ஒருவரை ஒருவர் மிஞ்சிய சிறந்த தலையாய புனிதர் இங்கு தோன்றினார். கோதாவரியினுடைய பெருமை பெரிது. கோதாவரி கரையிலே ஒன்றுக்கு மேற்பட்ட சிறந்த மகான்கள் மடாதிபதிகளாக தோன்றியுள்ளனர். இதனாலேயே கோதாவரி வளாகத்தினுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. கோமதி கரையிலே புனித தலங்கள் உள்ளன. வளம் வரல் பாவம் அழிக்கும், குளித்தல் அருந்துதல் மூலம் நோய்கள் அழியும். புராணத்திலே உள்ள விளக்கம் இப்படி கூறுகின்றது. இந்த கோதாவரியின் கரையிலே பல புனித யாத்திரை மையங்கள் உள்ளன. இந்த கோதாவரி கரையிலே புனித கரையிலே நிறைய யாத்திரை தலங்கள் உள்ளன. கோமதி என்பது கோதாவரியின் பெயரும் கூட. இந்த புனித தலங்களை தரிசிப்பதால் பாவங்கள் அழிகின்றன. இந்த கோதாவரி கரையினுடைய இந்த கோதாவரி கரையில் பல புனித யாத்திரை மையங்கள் உள்ளன. கோமதி என்பது கோதாவரியின் பெயரும் கூட. இந்த புனித தலங்களை தரிசிப்பதால் பாவங்கள் அழிகின்றன. கோமதி அதாவது கோதாவரியில் நீராடினால் அல்லது அந்த நீரை அருந்தினால் உலகில் உள்ள அனைத்து துக்கங்களும் மனிதரை விட்டு அழிந்துவிடும் என்று புராணங்களிலே விவரிக்கப்பட்டுள்ளது. அதே கோதாவரி அகமத் நகர் கோபர்காவ் நகரிலே கோபர்காவினுடைய சுற்றுப்புறத்திலே வழி தருகின்றது ஷீரடி வரை. கோதாவரி நதிக்கரையிலே ஷீரடி யாத்திரை தலமும் அமைந்துள்ளது. ஷீரடிக்கு செல்லும் சாலை அகமத் நகர் மாவட்டத்தினுடைய கோபர்காவ் தாலுகா கிராமத்திற்கு அருகிலே உள்ளது. மறுபுறம் கோதாவரியை கடந்த பிறகு சுமார் 3 மைல் தூரம் நீம்காவ் டோங்கா நுழைந்ததும் முன்னால் ஷீரடி தெரியும். கோபர்காவிலிருந்து ஷீரடிக்கு செல்லும் போது கோதாவரி ஆற்றினுடைய கரையை கடந்த பிறகு பொதுவாக 3 மைல் அதாவது சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலே டோங்கா நீம்கா வளாகத்திற்கு நுழைந்தவுடன் ஷீரடியினுடைய எல்லை தெரியும். நிவிருத்தி ஞானதேவ், முக்தாபாய், நாமஜானி, கோரா கோனாய், துக்கா, நரஹரி, நசிபாய், சஜன், ஹசாயி சாவந்தா, நிவிருத்திநாத், கியான்தேவ், முக்தாபாய், நாமதேவ், ஜனாபாய், சந்த் கோரா குமார், சந்த் கோனாய், சந்த் நாமதேவினுடைய தாய், சந்த் துக்காராம், சந்த் நரஹரி சுனார், சந்த் நரசிங் மேத்தா, சஜன் ஹசாயி, சவந்தா மாலி ஆகியோர் சிறந்த குழுவாக உள்ளனர். முற்காலத்திலும் புனிதர்கள் தோன்றினர். சமீபத்தில் கூட பலர் தோன்றினர். வசுதேவ குடும்பத்திற்கு அங்கத்தினர். ஏழைகள் துன்புற்றோரினுடைய ஆதாரம் அவர்களே. இங்கு பழங்காலத்திலே இப்படிப்பட்ட எல்லையற்ற மகா ஞானிகளும் மகான்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர தற்காலத்திலே பல மகான்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த முழு பூமியும் ஒரே குடும்பம் என்ற உணர்வை வைத்து அவர்கள் அனைவரும் அனைவரின் நலனுக்காக உழைத்தனர். உலக கடலிலே சிக்கி தவிக்கும் ஒடுக்கப்பட்டவர்களின் தூணாக இருந்தனர். சிறந்த ராம்தாஸ் சந்த் கோதாவரி கரை விட்டு பின்பு கிருஷ்ணா கரையிலே தோன்றினார் உலகை காப்பதற்காக. சஜன்காட் இந்த இடம் சத்தாரா மாவட்டத்திலே உள்ளது. ராமதாஸ் சுவாமி முதலிலே கோதாவரி கரையில் உள்ள ஜம்ப என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். சிறந்த துறவி சமர்த்த ராமதாஸ் உலகம் காப்பாற்றும் பொருட்டு கோதாவரி கரையிலே உள்ள தனது சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறி திருமண மண்டபத்தை விட்டு ஓடிப்போய் சஜன்காட் அதாவது கிருஷ்ணா நதிக்கரையிலே குடியேறினார். அதே போல இந்த யோகீஸ்வர் சாய் ஷீரடியினுடைய சிறந்த புண்ணியாத்மா. உலகை காப்பாற்றுவது முழுவதும் நீ கோதாவரி கரையிலே அவதரித்தாய். அதே போல யோகீஸ்வர் சாய் சமர்த்த ஷீரடியிலே அவதாரம் எடுத்தார். இது ஷீரடி கிராமத்தினுடைய பெரும் பாக்கியம். அதனால்தான் உலக முக்திக்காக கோதாவரி கரையிலே உள்ள ஷீரடி கிராமத்திலே பாபா அவதரித்தார். ஃபராஸ்கல் இரும்பை தங்கமாக மாற்றினால் துறவிகள் அந்த பரிசக்கல்லுக்கு சமம் என்று அழைக்கப்படுகின்றார்கள். புனிதர்களினுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை பாருங்கள். பக்தர்களுக்கு தனக்கே உரித்தான வடிவத்தை கொடுக்கின்றார்.
இந்த பராசுக்கள் இரும்பை தங்கமாக மாற்றுகின்றது. அதன் சொந்த வடிவத்தை கொடுக்கவில்லை. அந்த இரும்பு பராசாக மாறுவதில்லை. துறவிகளும் பராஸ்களுடன் ஒப்பிடப்படுகின்றார்கள். ஆனால் துறவிகளின் செயல்கள் மிகவும் பெரியவை. அவர்கள் பக்தர்களுக்கு தங்களின் சொந்த வடிவத்தை வழங்குகின்றார்கள். பக்தர்களை கூட புனிதர்கள் ஆக்குகின்றார்கள். எல்லா வேறுபாடுகளையும் விட்டுவிட்டு நிலையான உலகம் அனைத்தும் பிரம்மத்தினுடைய இயல்பு. இதுவே நமக்கு உலக பெருமை, பிரம்மாவினுடைய அழியாத மகிமை. துறவி, நான் நீங்கள் இந்த பாகுபாட்டை முற்றிலும் கைவிட்டு உலகம் அனைத்தும் பிரம்மாவின் வடிவம் என்று தெரியப்படுத்துகின்றார்கள். நாம் அனுபவிக்கும் பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு ஐஸ்வர்யங்கள் பிரிக்க முடியாத உடையாத நித்தியமான பிரம்மத்தின் ஐஸ்வர்யங்கள். இதை நமக்கு உணர்த்துவதன் மூலம் குரு நமக்கு ஆத்ம பிராப்திக்கான தகுதியை அடைய செய்கின்றார். அப்படி ஒரு உலகம் எப்போது நான் என்ற முழு உணர்வை அறிந்த பிறகு அப்புறம் அந்த சந்தோஷத்துக்கு எங்கே முழு அழகு? இறுதி நல்லிணக்கம் கிடைக்க பெறும். நான் மட்டுமே, அதாவது பரமாத்மாவாகிய பகவான் இந்த முழு பிரபஞ்சத்தினுடைய முழுவதிலும் வியாபித்திருக்கின்றார். அப்படி ஒரு உணர்தல் அடையும் போது அந்த இறுதி மகிழ்ச்சியின் மகிமை விவரிக்க முடியாதது. பிறகு மனசாட்சி தூய்மையாகி மேன்மையடைந்த பிறகு மனிதன் தூய்மையானவனாகவும் நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் மாறுகின்றான். நீங்கள் அத்தகைய இரட்டை தன்மையை பெறும்போது யாருடன் விரோதம் கொள்ளச் செய்வீர்? எவ்வளவு அல்லது யாரை பார்த்து பயப்பட வேண்டும்? தெரிந்தபோது வேறு யாரும் இல்லை. நான், என் ஆன்மா அந்த கடவுளின் ஒரு பகுதி. இதை நான் அறிந்தவுடன் இந்த முழு உலகமும் இருக்கும். அனைத்து மேய்ச்சல் நிலங்களும் நானே வடிவம். இது தெரிந்தவுடன் பகை தீர்ந்துவிடும். எல்லோரும் ஒன்றாக இருக்கும் போது எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே அப்படி வேறுபாடு இருக்காது. பிறகு யாருடைய பயம், யாருடன் ஏமாற்றம் மற்றும் பகை? மங்கள் வேடாவிலே தாமாஜி போல, சஜ்ஜன் காட்டிலே சமர்த்த ராமதாஸ் போல, நரசிம்ம சரஸ்வதி போன்றவர் வாடியிலே, அதே போல ஷீரடியிலே சாய்நாத். மங்கள் வேடா ஷோலாப்பூர் மாவட்டத்திலே பண்டர்பூருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம். நர்சோபா கி வாடி சாங்லியிலிருந்து 30 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம். மங்கள்வேடா கிராமத்திலே தாமாஜி பந்த், சஜ்ஜன்காட்டிலே ஸ்ரீ ராமதாஸ் சுவாமிஜி, நர்சோபாவாடியிலே தத்தாத்திரேய பிரபுவினுடைய 3வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிஜி, ஷீரடியிலே ஸ்ரீ சாயி பகவான் அவதரித்து அதை புனிதப்படுத்தினார். மிகவும் தாங்க முடியாத மற்றும் மிகவும் கடினமானது. இந்த உலகை வென்றவன் அமைதி அவருடைய ஆபரணம், தெய்வ உருவான அறிவு களஞ்சியம். மிகவும் கடினமான, தாங்க முடியாத இந்த உலகத்தை வென்றவர் அமைதி சுபாவத்தை ஆபரணமாக கொண்ட சமர்த்த சாயிநாத், தெய்வ வடிவிலே திகழ்ந்த அறிவினுடைய களஞ்சியமாகும். இது வைஷ்ணவர்களுடைய வீடு. பாபா கொடையாளியை விட உயர்ந்தவர். உண்மையான கர்ணனின் அவதாரம் சாயி. அனைத்து சாரங்களினுடைய சாரம் சாயி. விஷ்ணு பக்தர்களின் பாதுகாவலர் சாயி மகாராஜ். தாராள மனப்பான்மையும் மிகவும் உயர்ந்த குணம் கொண்டவர் பகவான் சாயி. ஒரு கொடையாளி, உண்மையான கர்ணன் சாயி மகாராஜ். அனைத்து சாரங்களின் சக்தி தத்துவம், அதாவது அனைத்து அறிவின் ஒளி. அவருடைய அன்பு நிலையற்றதற்கு உரியது அல்ல. மனோபாவம் சுய வடிவிலே வர்ணம் பூசப்பட்டது. இலக்கு ஒரே ஒரு இறுதி அடைதல் மட்டுமே. அந்த நிலையை எப்படி விவரிப்பது? இயற்கையில் உள்ள அனைத்து பொருள்களும் அழியக்கூடியவை. சாயி பாபாவை போன்ற அழியக்கூடிய பொருட்களிலே வெறுப்பு இருந்தது. சாயி பாபாவிற்கு இது போன்ற அழியக்கூடிய பொருள்களிலே வெறுப்பு இருந்தது. முக்தியை அடைவதையே குறிக்கோளாக கொண்டு எப்போதும் சுயரூபத்திலே கவனம் செலுத்தும் சாயினுடைய மனநிலையை எப்படி விவரிக்க முடியும்? அவர் விவரிக்க முடியாதவர். பூலோகத்திலே முன்னேற்றமோ சரிவோ இல்லை. மேலோகத்தின் மகிழ்ச்சியோ அலட்சியமோ இல்லை. கண்ணாடி போல் உள்ளம் தூய்மையானது. வார்த்தைகள் எப்போதும் அமிர்தத்தை பொழிகின்றது. பூமியிலே முன்னேற்றத்தை விரும்பாதவர் இல்லை. சீரழிவு பற்றிய பயம் இல்லாதவர். மேலோட்டத்தின் மகிழ்ச்சியோ அலட்சியமோ இல்லாதவர். அவருடைய உட்புறம் சுத்தமான கண்ணாடி போன்றது. அவருடைய பேச்சு எப்போதும் உபதேச வடிவிலே அமிர்தத்தை பொழிகின்றது. மன்னன் பணமில்லாதவன், இல்லாதவன் ஏழை. அவருடைய பார்வையிலே சமமானவர். தனது மதிப்பு மரியாதை தெரியாது. கடவுள் பஞ்சபூதங்களில் மட்டுமே நிறைந்திருக்கின்றார். யாருடைய பார்வையிலே ராஜா, ஏழை, பணக்காரன், பணமில்லாதவன் எல்லாமே ஒத்த சொற்கள்.
சொந்த மரியாதை மற்றும் அவமானத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாதவர். அத்தகைய வலுவான சித்தாந்தம் கொண்ட அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் வாழ்கின்றார். மக்களுடன் பேசுவதும் நடப்பதும் நடனக் கலைஞர்களின் நடிப்பை பார்த்து கசல்களை கேட்டு அசைவதும் வழக்கம். இன்னும் கல்லறை உடையவில்லை. பக்தர்களுடன் உட்கார்ந்து எழுந்து பேசி நடமாடும் தங்கள் இன்பத் துன்பங்களில் ஈடுபட்டு நடனக் கலைஞர்களின் நடனம் நிகழ்ச்சிகளை பார்த்து இசையை கேட்பது, பாடுவது, கசல் கேட்டு அசைவது போன்றவற்றை சாயி செய்கின்றார். ஆனால் எப்போதும் அவர் தனது ஆன்மாவின் சமாதியில் இருந்து சிறிதும் வாக்கு மீறியதில்லை. அப்படிப்பட்டவர் சாயி பிரபு. எவருடைய நித்திய பாணி அல்லாஹ் என்ற நாமம் உலகம் விழித்தெழுந்தால் அவர் தூங்குகின்றார். அவர் எழுந்ததும் உலகம் தூங்குகின்றது. அமைதியான கடல் போன்றது பகுத்தறியும் புத்தி. அல்லாஹ் மாலிக் எப்போதும் அவரது உதடுகளில் இருந்தது. இது அவரது தினசரி பாணி. உலகம் உறங்கும் போது உறங்குவதும், உலகம் உறங்கும் போது அவர் விழிப்பதும் வழக்கம். அவரது இதயம் கடல் போல அமைதியாக இருந்தது. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யயி. யஸ்யாம் ஜாக்ரதி புதானி சா நிஷா பஷ்யதோ முனேக. உலகம் முழுவதும் இரவு நேரம் வரும்பொழுது அந்த நேரத்திலே கட்டுப்பாடான பெரிய மனிதர்கள் விழித்திருப்பார்கள். அவர்கள் உண்மையை பற்றிய முழுமையான அறிவை பெற்றிருக்கின்றார்கள். மேலும் அனைத்து உயிரினங்களும் இன்பத்திலும் சேகரிப்பிலும் மூழ்கி விழித்திருக்கும் போது பெரும் மனிதர்களின் பார்வையில் அது இரவு நேரம். அதனால்தான் அவர்கள் அந்த நேரத்திலே பற்றற்றவர்களாக இருக்கின்றார்கள். அத்தியாயம் 4 சமர்த்த சாயி ஷீரடியிலே அவதரித்தல் கோவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத.